ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராதா ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் கடங்கிலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் இனிப்பு காஜான்னு சொல்லுவாங்க சக்கரை பாகோடு சேர்த்து செய்கிறது இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல பவுலில் இரநூத்தி ஐம்பது கிராம் மைதா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா பெசரி விட்டுக்கலாம் முதல்ல இந்த நெய் இந்த மாவோடு நல்லா கலந்து வரணும் நல்லா கலந்து விட்டால் தான் காஜா உங்களுக்கு அந்த லேயர் லேயராக கிடைக்கும் இப்போ இதை நல்லா பெசறி விட்டாச்சு இப்போ இதில் கை பொறுக்கிற சூட்டுக்கு சுடு தண்ணியை இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது சப்பாத்தி மாவு மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ இதை நல்லா ஊறி வர்றதுக்குள்ளே சுகர் சிரப் செய்ய ஆரம்பிச்சிடலாம் சாஸ் பேனில் முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துட்டு அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஏலக்காயை சேர்த்து சர்க்கரை கரைஞ்சி வரட்டும் இதுக்கு கம்பி பார்த்தாலும் எதுவும் தேவையில்லை சர்க்கரை கரைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து தன்மையோடு வந்தால் இதை இறக்கிடலாம் இப்போ பாருங்க லைட்டாக பிசுக்குத்தன்மை வந்திருக்கு இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு ஒரு கால் எலுமிச்சம் பழத்தை இதில் சாறை பிழிஞ்சி விட்டுட்டு இதை இறக்கிடலாம் இல்லைன்னா அந்த சர்க்கரை பாகு கெட்டித்தன்மையாக ஆகிடும் இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம அதை காஜா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆச்சு இது நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு பூரி மாதிரி தேய்ச்சி எடுக்க போகிறோம் இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் மைதா மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஒட்டாமல் வரணும் நம்ம இதை வீட்லேயே செய்கிறதுனால இந்த சோடா உப்பு அதெல்லாம் சேர்க்காம ஹைஜீனிக்காக செய்யலாம் கடைங்களில் இந்த சோடா உப்பு அதெல்லாம் கலந்து இருக்கும் அது உடம்புக்கு ரொம்ப கெடுதி இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க ஈஸியான மெத்தடில் இப்போ இந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய்யை சேர்த்து மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திரும்பவும் மைதாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அடுத்ததாக இதுக்கு மேலே இன்னொரு தேய்ச்ச மாவை அப்ளை பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் நெய்யை சேர்த்து மைதாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நாலு லேயராக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் நாலு இல்லைன்னா அஞ்சு கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு கடைசியாக மேலே மைதாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக இதை தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்தக்கூடாது லைட்டாக தேய்ச்சி எடுத்துட்டு இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த லேயர் அப்படியே இருக்குது இந்த மாதிரி அப்படியே ரோல் பண்ணி எடுத்துட்டு இது சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்து இதை தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஓரங்களில் இருக்கிறத கட் பண்ணிவிடுவோம் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த உள்ள லேயர் அப்படியே இருக்குது இப்போ இது உள்ளங்கையில அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எண்ணெயை மிதமான தீயில் சூடு பண்ணிவிட்டு இதை ஒன்று ஒன்றா சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது உள்ளே லேயர் லேயராக இருக்கிறதுனால கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரணும் தீயை அதிகமாக்கிறாதீங்க உள்ளெல்லாம் வேகாது மிதமான தீயிலே நல்லா இது வெந்து வரட்டும் இதில் நம்ம எந்த விதமான கலரும் சேர்க்கலை நேச்சுரல் கலர்லேயே தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதனால் நல்லா ப்ரௌனிஷாக வரணும் இந்த அளவுக்கு வந்த பிறகு இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து உடனேயே சக்கரை பாகலாம் சேர்த்துருங்க இப்போ இது சக்கரை பாகோடு இது நல்லா ஊறி வரணும் அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது நல்லா உள்ளே ஜூஸியாக அந்த சக்கரை பாகை நல்லா இறங்கி வந்துடும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஏன்னா இந்த பாக எல்லாம் நல்லா இறங்கி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்ததும் நீங்கள் எடுத்து இதை சாப்பிட கொடுத்துடலாம் ரெடி ஆகிடுச்சு இனிப்பு காஜா இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்